அனைவருக்கும் வணக்கம். டெலகிராமில் இருக்கிற சேவ்டு மெசேஜஸ் ஆப்ஷன் மாதிரியே வாட்ஸ்அப்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னது சேவ்டு மெசேஜஸ் ஆப்ஷன் வாட்ஸ்அப்லேயும் இருக்குதா, என் மொபைலெலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்காதுங்க. வாட்ஸ்அப் இந்த ஆப்ஷனை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு இந்த லிங்கை அப்படியே டைப் பண்ணுங்கள். WA.ME/ போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பரை கண்ட்ரி கோடோட டைப் பண்ணணும். நான் இந்தியாவில் இருக்கிறதுனால 91 கொடுத்துக்கிறேன். ப்ளஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் கண்ட்ரி கோடை மட்டும் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சேட் ஆன் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறமா உங்களாலேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்க முடியும். ஒரு தடவை நீங்கள் உங்களோட நம்பருக்கே மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறமா திரும்பவும் மெசேஜ் அனுப்புறதுக்கு க்ரோம் ப்ரௌசருக்குலாம் போக வேண்டிய தேவையே இல்லை. இந்த சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கடி அனுப்பக்கூடிய மெசேஜஸையோ இல்லை ஃபோட்டோஸையோ இந்த சேட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது தேவைப்படும் போது திரும்ப உங்களால் இங்கேருந்தே ஃபார்வர்டு பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கா ப்ரோ, நம்ம நம்பருக்கு நம்மளே மெசேஜ் பண்ணி நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே இதில் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. என்னென்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட நம்பரை உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணணும். ஆனால் நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்பணும், அப்போ கூட அவங்களோட நம்பரை சேவ் பண்ணி தான் மெசேஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பரை சேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களோட நம்பரை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சேட் ஆன் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பரை சேவ் பண்ணாமல் கூட உங்களால் மெசேஜ் அனுப்பிக்க முடியும். இதுக்காக நீங்கள் என்ன பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு இப்போவே ஒரு லைக் கொடுத்துருங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கா ப்ரோ, இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அடுத்த ட்ரிக் உங்களுக்கு தெரியாத ட்ரிக்காக கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கையில் ரெண்டு மொபைல் இருக்குது. ரெண்டு மொபைலுமே ரீட் ரெசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சு, நெட்டும் ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் அந்த மெசேஜை படிக்கிறேன். நான் அந்த மெசேஜை படித்தா கூட இங்கே ப்ளூடிக் காமிக்கல. இந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தங்க அனுப்பக்கூடிய மெசேஜை அவங்களுக்கே தெரியாமல் படிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் ஐக்கனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா விஜிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த விஜிட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த வாட்ஸ்அப் ஐக்கனை சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஜிட் உங்களோட ஹோம் பேஜில் ஆட் ஆகிரும். இதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் படிக்காமல் வச்சுருக்கிற எல்லா அன்ரீட் மெசேஜஸும் இதில் காமிக்கும். இதில் நீங்கள் படிக்கக்கூடிய மெசேஜஸ்க்கு அங்கே ப்ளூடிக்கும் காமிக்காது. ஹோம் பேஜில் இந்த விஜிட் இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணி அந்த ஹோம் பேஜில் இந்த விஜிட்டை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் போல்டு, இட்டாலிக்கு, ஸ்ட்ரைக் த்ரோ இந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னென்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய மெசேஜை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த மெசேஜ் அப்படியே செலக்டால் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 dot பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போல்டு, இட்டாலிக்கு, மோனோஸ்பேஸ்னு இதிலேயே ஆப்ஷன் காமிக்கும். இதை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிக்க முடியும். ஒரு குரூப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மெசேஜ் தனியாக தெரிகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்குறதுக்கு வால்யூமை குறைச்சி வச்சுட்டு காது பக்கத்தில் வச்சு கேட்பீங்க. அப்படி இல்லைனா ஹெட்ஃபோனங்கடான்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனை தேடுவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் கால் பேசும்போது உங்களோட மொபைலை எந்த மாதிரி வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி உங்களோட மொபைலை காது பக்கத்தில் வச்சுட்டு அந்த மெசேஜை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த மெசேஜ் உங்கள் ஃபோனோட இயர்பீஸ் வழியாக தான் ப்ளே ஆகும். அதனால் சுற்றி இருக்கவங்களுக்கு கேட்காது. உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்புகிற மெசேஜை வேணால் மற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாமல் பார்க்குறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த மாதிரியான ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. வாட்ஸ்அப்பில் வால்பேப்பர் வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி வைக்கக்கூடிய வால்பேப்பரை டிம் பண்ணி வைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு உங்களோட வாட்ஸ்அப் தீமை டார்க் மோடில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லெவலில் செட் பண்ணி வச்சுக்க முடியும். டார்க்கான வால்பேப்பருக்கு தான் இந்த ஆப்ஷன் பெர்ஃபெக்டாக செட் ஆகுது. அதனால் நீங்களும் டார்க்கான ஒரு வால்பேப்பரை சூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணி சந்தோஷமாக இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.